என்னுடைய பேர் முனைவர் மகாலட்சுமி. நான் இயற்கை விவசாயத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். 17 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நம்மாழ்வார் ஐயா வழியில் நான் முதல் தலைமுறை விவசாயி. நான் ஜெயிக்கிறப்ப மற்றவங்களையும் ஜெயிக்க முடியாது. நான் வந்து படித்தவங்களாம் விவசாயம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்குது. லட்சமாக சம்பாதிக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். இது என்னோட எனக்கு வந்து ஆத்ம திருப்தியும் தருது, வருமானத்தையும் தருது. நான் எல்லா அரிசியமும் மில்லட்ஸ் எல்லாம் கலந்து ஹெல்த்தி மிக்ஸ் பண்றேன். ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா 10 விதமான நோய் குணமாகும். உதாரணத்துக்கு இது காட்டியான அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மணிச்சம்பான்னு ஒரு அரிசி. இதை பாத்தீங்கன்னா சுகர், நீங்க ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு சுகரை கண்ட்ரோல் பண்ணதான் முடியும், சுகரை குணப்படுத்திடலாம். காலா நமக்குன்னு ஒரு அரிசி. என்னுடைய பேர் முனைவர் மகாலட்சுமி. நான் இயற்கை விவசாயத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 17 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மாழ்வார் ஐயா வழியில் அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இயற்கை விவசாயம் பண்ணுறது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்கு, கெமிக்கல் விவசாயிகளுக்கு இயற்கையில் மாற சொல்லி இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். முக்கியமாக பெண்களுக்கு வந்து, விவசாயம் பண்ணுற பெண்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு உதவி கிடையாது. நான் வந்து விவசாயத்தில் பட்ட கஷ்டத்தை எதிர்காலத்தில் வர பெண் விவசாயிகள் படக்கூடாதுன்றதுக்காக பெண் விவசாயிகளை ஊக்கப்படுத்தி விவசாயம் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள விவசாய தொழில் முனைவோர்களையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் தொழில் முனைவோர்களை விவசாய சம்பாதிச்சது. ஒரு விவசாயி வந்து விளைநிலத்திலேயே பொருளை விற்கக்கூடாது, அப்படி விற்றுட்டாருன்னா ரொம்ப நஷ்டம்தான் வரும். அதை மதிப்புக்குட்டி வியாபாரம் பண்ணால் தான் ஒரு விவசாயி ஜெயிக்க முடியும். நான் முதல் தலைமுறை விவசாயி. நான் ஜெயிக்கிறப்ப மற்றவங்களையும் ஜெயிக்க முடியாது. நான் வந்து படித்தவங்களாம் விவசாயம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்குது. படித்தவங்களும் விவசாயம் பண்ணலாம். அதுக்கு உதாரணம் நானே. நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறேன். எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு லட்சமாக சம்பாதிக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். இது என்னோட எனக்கு வந்து ஆத்ம திருப்தியும் தருது, வருமானத்தையும் தருது. என்னோட குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தையும் கொடுக்கறதுனால, நம்மளுக்கு பிடிச்ச தொழிலே செய்கிறதுனால ரொம்ப நல்லபடியாக நல்லா இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்ட இதை வந்து நான் பெண் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படின்னா, நம்ம விளைவிக்கிற பயிரை வந்து மதிப்பு கூட்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் நாங்கள் கல்லில் விளையிறப்ப நெல்லாக இருக்கும். இதை வந்து மதிப்பு கூட்டினா விதை நெல்லாக விற்கலாம். அதுக்கு மேலே மதிப்பு கூட்டினீங்கன்னா அரிசி ஆக்கலாம். அதுக்கு மேலே மதிப்பு கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸு. நான் எல்லா அரிசியமும் மில்லட்ஸ் எல்லாம் கலந்து ஹெல்த்தி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மதிப்பு கூட்ட கூட்ட, 1 கிலோ 30-20 ரூபாய்க்கு வாங்குற வித நெல்லை இப்போ மதிப்பு கூட்ட கூட்ட கிட்டத்தட்ட 1 கிலோ நான் 500 ரூபாய்க்கு கூட விற்பேன். இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து 1 கிலோ 500 ரூபா. ஸோ எல்லாமே இந்த அரிசியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான பாரம்பரிய அரிசி, வறகு, சாமை, குதிரவாளி இதெல்லாம் சேர்த்த பொருளை மதிப்பு கூட்டி தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன். இதை தான் நான் மற்றவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் நான் 180 விதமான வெரைட்டி உள்ள பாரம்பரிய ரக அரிசியை பயிர் வச்சு அதை மதிப்பு கூட்டி அதனோட மெடிசினல் வேல்யூ எப்படி விவசாயம் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். சரி, ஏன்னா சமைக்கிற நிறைய பேருக்கு சமைக்க தெரியல. 1 கிலோ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நானும் பாரம்பரிய அரிசி வாங்குறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற அரிசியெல்லாம் வந்து வெறும் மாவுச்சத்து தான், ஸ்டார்ச்சு தான், பசியை தான் நீக்கும், ஆனால் நோயை குணமாக்காது. ஆனால் நான் வச்சுருக்கிற பாரம்பரிய அரிசி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா 10 விதமான நோய் குணமாகுது. உதாரணத்துக்கு இது காட்டியான அரிசி. இந்த காட்டியானைக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குதோ அந்த மாதிரி எலும்புக்கு நரம்புக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சுகர் நோயை குணமாகும் காட்டியான அரிசி. இது வந்து இப்போ கருப்பு கவுனி அரிசி கேன்சரை குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கேன்சர் வந்தவங்களுக்கு குணமப்படுத்தும். கேன்சர் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் கேன்சர் வராது, நீரிழிவு சுகர் நோயவும் குணமாக்கும். இது வந்து மணிச்சம்பான்னு ஒரு அரிசி. இதை பார்த்தீங்கன்னா சுகர், நீங்கள் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவார் சுகரை கண்ட்ரோல் பண்ண தான் முடியும், க்யூர் பண்ண முடியாதும்பாரு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இது மணிச்சம்பா அரிசி. இந்த அரிசியை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக சுகரை குணப்படுத்திடலாம், கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், குணப்படுத்திடலாம். மணிச்சம்பா அரிசி இது வந்து காலா நமக்குன்னு ஒரு அரிசி. புத்தர் சாப்பிட்ட அரிசி. புத்தர் சாப்பிட்டு எப்படி ஆத்ம பலத்தை கூட்டினாரோ அந்த மாதிரி நம்ம ஆத்ம பலம் கூடுறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு, அதாவது 60% அமினோ ஆசிட் வந்து இந்த அரிசியில் தான் இருக்குது, வேறு எந்த அரிசியிலையுமே இல்லை. அந்த அரிசியை சாப்பிட்டதுனால தான் புத்தர் வந்து ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார். இது வந்து இலுப்பை பூ சம்பா அரிசி. எலும்பை வலுவாக்கும் இலுப்பை பூ சம்பான் அரிசி வந்து லைட்டாக பச்சை கலரில் இருக்கும். எலும்பு நரம்புக்கெலாம் ரொம்ப நல்ல அரிசி. இதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாத நோய் குணமாகும்,
பக்கவாதம் வந்தவங்களுக்கு குணமாகும். டெய்லி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பக்கவாதம் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி இப்போ மூங்கில் அரிசி, மூங்கில் அரிசினா 100 வருஷம் மூங்கில் வளர்ந்த மூங்கில் உயிர் விடுறப்ப, அதை நான் தாய் தாயின்னு தான் சொல்லுவேன், உயிர் விடுறப்ப நம்ம எப்படி சந்தை நம்ம சந்ததியை பூமியில் விட்டுட்டு போகிறோமோ அதே மாதிரி அது 100 வருஷம் வச்சு உயிர் விடும்போது பூக்குறது தான் இந்த மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சுகர் நோயை குணமாக்கும். மாப்பிள்ள சம்பான்ற ஒரு அரிசி இருக்கு, அது ஆண்களுக்கு. அந்த அரிசியை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகலாம். ஆண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கல ஆண்மையிலன்ற ஒரு பிரச்சனையை நீக்கும். பெண்களுக்கு வேணும் இல்லையா அரிசி, பூங்காருன்னு ஒரு அரிசி இருக்கு. பெண்கள் அந்த பூங்கார் அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான நோயெல்லாம் குணமாகும், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் குணமாகும். அதனால வயசு அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு கொடுத்தோம்னா யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், குழந்தை பிறக்கலன்ற ஒரு பிரச்சனையே இருக்காது, நல்லா இருக்கும். அதே மாதிரி ரத்தசாலின்னு ஒரு அரிசி இருக்குது. இப்போ 90% பெண்கள் வந்து ரத்தம் இல்லாமல் அனிமிக்காக இருக்கிறாங்க. பணக்கார பெண்களுக்கு வந்து சாப்பிட நேரம் இல்லை, ஏழை பெண்களுக்கு சாப்பிட ஒன்றுமே கிடைக்கல. ஸோ எப்படியோ நம்ம நாட்டில் 90% அனிமிக்காக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரத்தசாலி அரிசியை வந்து சாப்பிட்டீங்கன்னா அனிமிக்கு HP%, அதாவது பிளட்டு வந்து ஊறும், இரும்பு சத்து குறைபாடு நீங்கும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த அரிசியை சாப்பிட்டீங்கன்னா பிளட் வெசல்ஸில் இருக்கிற இந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி பிளட் வெசல்ஸை நல்லா கிளியராக ஆக்கி விடும். ரொம்ப எதிர்ப்பு சக்தி உள்ள அரிசி. கர்டன் சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது. கர்டனுக்கு எப்படி பார்வை கூர்மையாக தெரியுமோ அதே மாதிரி கர்டன் சம்பான் அரிசியை சாப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கண்ணுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஆக எல்லா நோய்க்கும் அரிசியே இருக்குது, உணவே மருந்து. அது இருக்கிறப்ப நம்ம ஏங்க மாத்திரை மருந்து சாப்பிடணும், ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும், இதுதான் எங்கள் கான்செப்ட். அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், இளைஞர்கள் 2023 இளைஞர்கள் இருந்தால் நம்ம இந்தியா வல்லரசு ஆகும். இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் நோயாளியாக இருக்கிறாங்க. ஸோ நோய் குணமாகணும், அவங்க நோயாளியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு ஆசையில் என்னால் முடிஞ்ச சிறு உதவி என் நாட்டுக்கு என் நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு கடந்த 17 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன், உயிருள்ள வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நோயில்லாத வாழ்க்கை வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.